ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மதியம் செம்ம பசி. ஸோ அதனால் கிச்சனில் என்ன சாப்பாடு இருக்குன்ட்டு பார்க்க போனோம். அங்கே பார்த்தா அம்மா புளிக்குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே மூடி வச்சுட்டு பக்கத்தில் ஹாட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணால் உள்ள ரசம். இப்போதைக்கு இது ரெண்டும் சாப்பிட்றது எனக்கு மூடு இல்லை. ஸோ அதனால் நான் வெளியே ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் இருந்து கிளம்பி நேராக கோல்டன் ஜூப்ளி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு வந்தேன். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், கிரில்லு, டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ்னு இப்படி தனித்தனியாக எல்லாத்துக்குமே கவுண்டர் வச்சிருப்பாங்க. அண்ட் ஹோட்டலுக்கு வெளியே கூட சரியான செட்டப்பில் ஒரு டைனிங் ஹால் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம். பட் மதியம் டைம்ல வெயில் அதிகமா இருக்குன்னு எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த ஹோட்டல்ல நான்வெஜ் ஃபுட் சூப்பரா இருக்கும். பட் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போனோம், நான்வெஜ் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா விளக்கு மாற பிஞ்சிரும் ரொம்ப அன்பா சொன்னதுனால இன்னைக்கு வெஜ் ட்ரை பண்ணலாம்னு போயிட்டேன். நேரா உள்ள போயிட்டு டேபிள் உட்காந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். உடனே ஒரு வாழை இலையை போட்டு அதுல சவு சவு கூட்டு, கீரை கூட்டு, அண்ட் பீன்ஸ் பொரியல்னு ஒரு மூணு சைட் டிஷ் வச்சாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சப்பாத்தி, ஒரு அப்பளம், அப்புறம் ஒரு பிளேட் ஃபுல்லா ரைஸ் கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குட்டி கப்ல குருமா கொண்டு வந்து வச்சாங்க. அதை அப்படியே சப்பாத்தியில ஊத்தி லைட்டா ஊற வச்சு சாப்பிட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா, அந்த குருமாவும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது. சப்பாத்தியை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சோண்டு ரைஸை போட்டு சாம்பார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாம்பார் வாங்கினேன். சாம்பார் வாளியில இருந்த மிளகா பூரா நம்ம இலைக்கு வந்துருச்சு. ரெட் கலர், கிரீன் கலர்னு கலர் கலரா இருந்தது. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாம்பார் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு ஒரு சின்ன பைட் சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப டீசெண்டா, சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் சவு சவ், கீரை, பீன்ஸ்னு எல்லா சைடிஸும் சேர்த்து வச்சு அண்ட் அது கூட அப்பளத்தையும் நொறுக்கி போட்டு மொத்தமா ஒரு பெரிய பைட் சாப்பிட்டேன். சாம்பார் கூட இதை எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும் போது ஒரு கம்ப்ளீட் டேஸ்டா இருந்தது. அண்ட் இந்த மூணு சைடிஷும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா கச்சிதமா இருந்தது. சாம்பாரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து உங்களோட கார குழம்பு ட்ரை பண்ணலாம்னு வாங்கினா. கார குழம்புல நல்லா சுண்டக்காய் வத்தல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. கார குழம்புல கொஞ்சம் தண்ணி அதிகமா தான் இருந்தது, பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த கார குழம்பு கூட அப்பளத்தை நொறுக்கி போட்டு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கார குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து உங்கள்ட்ட மோர் ட்ரை பண்ணா. மோர் இலையில ஊத்தும் போதே சாப்பாடெல்லாம் தாண்டி பார் கிராஸ் பண்ணி போச்சு. அதை அப்படியே சாப்பாடு வச்சு அணை கட்டிட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். மோர் டேஸ்ட் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. பட் அதில் அந்த ஊறுகாய் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ஒன்றும் தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக மீதி இருந்த பாதி அப்பளத்தில் அவங்க கொடுத்த பாயசத்தை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. முழு சாப்பாட்டையும் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட்டான பாயசத்தை சாப்பிடும்போது இல்லை ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சிது. அண்ட் நான் சாப்பிட்ட அந்த வெஜ் மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான். 70 ரூபாய்க்கு இந்த சாப்பாடு ரொம்ப ஒர்த்தா இருந்தது. இன்னொரு நாளைக்கு இதே ஹோட்டல் வந்து நான்வெஜ்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டி வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்க. டாடா கைஸ், பாய்.